அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் 15 யெகோவாவின் நாள் பக்கம் 404 முதல் 407 வரை. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கண்களால் காணக்கூடாதபடிக்கு வரும். அப்பொழுது வானங்கள் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானை தலைவராக கொண்ட கண்ணுக்கு புலப்படாத தற்கால ஆவிக்குரிய அதிகாரங்கள் மடமடவென்று சீற்றத்தோடு அகன்றுப்போம். பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் சமுதாய அமைப்புகளும் அதிலுள்ள கிரியைகளும் பெருமை அந்தஸ்து இராஜரீகம் பிரபு வகுப்பார் எரிந்து அழிந்துப்போம். வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் என்றாலும் அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் ஆவிக்குரிய புதிய அதிகாரமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யமும் புதிய பூமியும் வல்லமையினாலும் அடக்குமுறையினாலும் அல்ல, மாறாக அன்பினாலும் நீதியினாலும் அமையவிருக்கும் புதிய முறையின்படியான பூமிக்குரிய சமுதாய அமைப்புகள் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 2 பேதுரு 3:6-7 வசனங்கள், 10 முதல் 13 வசனங்கள். அப்போஸ்தலர்களில் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தார்கள். அவர்களுள் பேதுரு, யோவான், பவுல் போன்ற குறிப்பிடத்தகுந்தவர்கள் இருந்தார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் அப்போஸ்தலர்களாக திருச்சபையின் நன்மைக்கென்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கம் அளிக்கும் தேவனது கருவிகளாக இருந்தார்கள். அதோடு கூட இனி வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கும் தீர்க்கதரிசிகளாகவும் தேவன் அவர்களை உபயோகித்தார். அவ்வாறு முன்னறிவித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி தீரும் காலங்கள் வந்தவுடன் விசுவாச வீட்டாருக்கு அதிகாரம் கொடுக்கிற ஏற்ற வேலையாக அது இருந்தது. அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படி தேவன் தாம் நிர்ணயித்திருந்த காலத்தில் தகுதியுள்ள ஊழியக்காரர்களை எழுப்ப பண்ணினார். இவ்வுண்மையை குறித்து நம் கர்த்தர் கூறின வார்த்தைகளை மத்தேயு 24:45-46 வசனங்களில் பார்க்கவும். தீர்க்கதரிசிகளாக அப்போஸ்தலர்கள் தங்கள் காலத்தில் நிறைவேறாத காரியங்களை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போலவே அறிந்து உணர முடியாதவர்களாயிருந்து பிறருடைய உபயோகத்திற்கென எழுதப்படும்படி ஏவப்பட்டார்கள். 1 பேதுரு 1:12-13 வசனங்கள். என்ற போதிலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போலவே அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளும் விசேஷித்த தேவ பராமரிப்புக்கும் வழிநடத்துதலுக்கும் உட்பட்டிருந்தபடியால் அவர்கள் எழுதின வார்த்தைகளில் ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கியிருந்ததாலும் அவைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதிருந்தது. இவ்வாறாகவே தேவனாலேயே அவரது வழிகளாக அல்லது தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைப்பவர்களாக யார் இருந்த போதிலும் சபையானது அவரால் என்றைக்கும் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறாக தேவ வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரது வாயின் வார்த்தைகளாக இருந்த சிலரது அபூரணத்தை கவனிக்காமல் அவ்வார்த்தைகளை ஆழ்ந்து நோக்குவது மிகுந்த நம்பிக்கையையும் நிச்சயத்தையும் உண்டாக்கும். மல்கியா தீர்க்கதரிசி கர்த்தரின் நாளை குறித்து இதே அடையாள பாஷையில் கூறுகிறார். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். மல்கியா 4:1 வசனம். கர்த்தரின் நாளில் மாபெரும் உபத்திரவத்தினாலும் 1000 வருட அரசாட்சியின் பின் வரும் ஒழுங்குகளினாலும் பெருமையும் இதனால் வரக்கூடிய ஆணவமும் கொடுமையும் மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். இதில் கடைசியானது வெளிப்படுத்தல் 20:9 வசனத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவமும் அருவறுப்பும் நிறைந்த பெருமையானது முற்றிலுமாக வேரோடு அறுப்புண்டு போகும். அதே வேளையில் ஆணவமும் துன்மார்க்கமும் உள்ள அனைவரும் அழிக்கப்பட்டு போவார்கள். என்றாலும் இந்த வகுப்பாரை மீண்டும் குணப்படுத்துவதற்கு நம்பிக்கை எதுவும் இல்லை என்று தீர்மானித்து விடக்கூடாது.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய இந்த நீதியின் கோபாக்கினை பற்றி எரியும் போது ஒரு சிலர் அக்கினையிலிருந்து மீண்டு இரட்சிப்பை அடைய நியாயாதிபதி ஒரு வாய்ப்பை அருளுவார். யூதா 23:3. அந்த வாய்ப்பையும் மறுதளிப்பவர்கள் மட்டுமே தங்கள் பெருமையோடு சேர்ந்து அழிந்து போவார்கள். ஏனெனில் பெருமையை தங்கள் குணநலன்களோடு ஒன்றாக்கி குணப்பட மறுக்கிறார்கள். இந்த நாளை குறித்து இதே தீர்க்கதரிசி இன்னும் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். மல்கியா 3:1-3. இதில் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களது குற்றங்களாகிய கசடு சுட்டெரிக்கப்படுவதால் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவர். பின்பு அவருக்கு அருகில் கொண்டு வரப்படுவார்கள் என்று அக்கினியை உருவகமாக வைத்து மீண்டும் பேசுகிறார். நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் பரீட்சிக்கையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போல இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை விசுவாசிகளை பிரதானமாக ராஜரீக ஆசாரிய வகுப்பாரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். மல்கியா 3:1-3. பவுல் அப்போஸ்தலன் இதே அக்னியை குறித்து கர்த்தருடைய நாளில் விசுவாசிகளை புடமிடும் முறையை பற்றி பேசுகிறார். இந்த உருவகமான அக்னி ஒவ்வொரு குற்றங்களையும் சுட்டெரித்து விசுவாசத்தில் பரிசுத்த நிலைமையை ஏற்படுத்தும் என்று கூறி அக்னியை பற்றிய அனைத்து சந்தேகங்களுக்கும் தெளிவை தந்திருக்கிறார். போடப்பட்டிருக்கிற ஒரே அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்கும் கிரியையின் மேல் தங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புபவர்களையே இங்கு குறிப்பிடுவதாக கூறிய பவுல், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் தெய்வீக சத்தியங்களுக்கும் அதற்கு இசைவான குணநலன்களுக்கும் அல்லது மரம் புல் வைக்கோல் பாரம்பரியமான தவறான உபதேசங்களுக்கும் அதற்கு இசைவான உறுதியில்லாத குணங்களுக்கும் ஆகிய இவைகளை கட்டினால் அவர்களுடைய அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். 2 பேதுரு 1:5-11 காண்க. 1 கொரிந்தியர் 3:12-15. ஆவிக்குரிய கிரியைகளை பரிசோதிக்கும் இந்த அக்கினி சொல்லர்த்தமானது அல்ல என்று தவறான எண்ணமுடையோரும் ஒப்புக்கொள்ளுவர். மரம் புல் வைக்கோல் போன்றவைகளின் கிரியைகளும் குணங்களும் முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு அக்கினி ஒரு பொருத்தமான அடையாளமாக இருக்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீட்கும் பொருளின் அஸ்திபாரத்தின் மேல் தெய்வீக சத்தியம் என்னும் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களால் கட்டப்பட்ட விசுவாசம் மற்றும் குணாதிசய கட்டடத்தை அக்கினி அழிக்க சாத்தியமற்றது. அப்போஸ்தலன் இதை காண்பித்து கூறுவதாவது, அதன் மேல் கிறிஸ்துவின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். உண்மையான குணநலன்களில் அபிவிருத்தி அடைய சத்தியத்தை பயன்படுத்தி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுவதில் எவ்வளவு உண்மையுள்ளவனாயிருக்கிறானோ அதற்கேற்ற பலனை அடைவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். உண்மையற்றவனாயிருப்பதினால் வெகுமதியை இழந்து விடுவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு சுருங்கி கருகி திகிலடைந்து தப்பினது போலிருக்கும். 1 கொரிந்தியர் 3:14-15. கிறிஸ்துவின் மீட்கும் பொருளாகிய கண்மலையின் மேல் அஸ்திபாரமிட்டு கட்டுகின்ற அனைவரும் உறுதியான நிச்சயத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய நீதியின் மேல் நம்பிக்கையாயிருக்கிற எவரும் தங்கள் நீதியின் வஸ்திரங்களை அலங்கோலம் ஆக்க மாட்டார்கள். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவை பூரணமாகவும் தெளிவாகவும் அடைந்த பின்பும் மனப்பூர்வமாக அறிவையும்
அவரது கிரியைகளையும் மறுதலிப்பவர்கள் இரண்டாம் மரணத்தில் பங்கடைவார்கள். எபிரேயர் 6:4-8, 10:26-31. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை 407 அடுத்த பாகத்தில் காணலாம்.